வணக்கம் நேயர்களே. சென்ற வாரம் மார்க்சியம் தோற்றுவிட்டதா அப்படிங்கிற ஒரு விவாத நிகழ்வையொட்டி ஒரு எதிர்வினை பதிவு பண்ணியிருந்தேன். அதனுடைய தொடர்ச்சியாக மார்க்சியத்தின் அடிப்படைகளை அடுத்த காணொலியில் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி நம்ம அந்த கேள்வியிலிருந்தே தொடங்குவோம். மார்க்சியம் என்றால் என்ன அப்படின்னு யாத்தையாவது கேட்டோம் அப்படின்னா, மார்க்சியம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க நேரடியாக கம்யூனிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்யூனிசம்னா என்ன? எல்லாரும் சமம் அப்படின்னு கருதுகிற ஒரு தத்துவம் அல்லது ஒரு கொள்கை, கொள்கைன்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் சமமாக இருக்கணும், எல்லாரையும் சமமாக நடத்தணும், அதுக்கு வந்து பண பிரச்சனையை சரி பண்ணால் போதுங்கிற அளவில் இங்கே வந்து ஒரு புரிதல் இருக்குது. எல்லாரும் சமம் அப்படிங்கிறது வெறுமென்றே வந்து ஒரு எண்ணத்தின் அடிப்படையிலையோ அல்லது ஒரு கொள்கையாகவோ மட்டும்தான் மார்க்சியம் பேசுகிறதா அப்படிங்கிறத முதல்ல நாம் தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு. எல்லோரும் சமம் அப்படின்னு சொல்லும்போது ஏதோ எண்ணத்தின் அடிப்படையில், ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் நாம் எல்லாரையும் சமமாக நடத்தணும், சாதி பார்க்கக்கூடாது, மதம் பார்க்கக்கூடாது, ஆண் பெண் பேதம் பார்க்கக்கூடாது, எல்லாரையும் மனுஷங்களாக சமமாக நடத்தணும் அப்படிங்கிற ஒரு புரிதலை ஏற்படுத்தணும். அப்புறம் இங்கே வந்து இன்னும் கொஞ்சம் சில பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஏழை பணக்காரன் வித்தியாசம் இருக்கான், யாரோ முதலாளின்னு இருக்கானா, தொழிலாளின்னு இருக்கானா, முதலாளித்துவத்தை ஒழிச்சுட்டா இங்கே வந்து சரியா போயிடும்னு சொல்கிறாங்க. இந்த அளவில் தான் மார்க்சியம் குறித்த புரிதல் இருக்கு. மார்க்சியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, முதல்ல நாம சொல்ல வேண்டி இருக்கிறது அது ஒரு தத்துவம், அரசியல் பொருளாதாரம், விஞ்ஞான சோசியலிசம்னு சொல்றோம். ஏன் இந்த மூணுத்தையும் சேர்த்து சொல்றோம் அப்படின்னா, ஒரு தத்துவம் அப்படிங்கும் போது நம்ம போன பகுதியிலே பார்த்த மாதிரி உலகத்தில் நிலவக்கூடிய ஏதோ ஒன்றை பற்றி அல்லது ஒரு பிரச்சனைகளை பற்றி கேள்வி எழுப்பி ஆய்வு செய்து அதுல இருந்து பல விதமான விவாதங்களை செய்து அதுக்கப்புறம் ஒரு கண்டுபிடிப்பின் மூலமாக அதை வந்து ஒரு உலகத்திற்குமான ஒரு கோட்பாடாக வரையறுக்கும் பொழுது அது தத்துவமாக மாறுது. அதை வந்து நீங்கள் ஒரு ஃபார்முலான்னு வச்சுக்கலாம். அந்த ஃபார்முலாவை வச்சுக்கிட்டு அதை நீங்கள் வந்து எங்கே வேணாலும் அப்ளை பண்ண முடியும். அதை அடிப்படையாக வைத்து நாம் வந்து நிறைய விஷயங்களை ஆய்வு செய்து வளர்த்தெடுக்க முடியுங்கிற இடத்துல அது தத்துவமாக இருக்குது. அரசியல் பொருளாதாரம்னு சொல்லும் பொழுது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அரசியல் அப்படிங்கிறது ஏதோ வந்து திமுக, அதிமுக, பிஜேபி இந்த மாதிரியான கட்சிகள் வந்து நம்மளை எல்லாம் ஆள்வதற்காக பாராளுமன்றத்தில் போய் உட்கார்ந்துக்கிட்டு நிர்வாகம் பண்ணுறது மட்டுமே அரசியல் அல்ல. நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் எல்லாமே அரசியலாகத்தான் பின்னி பிணைஞ்சிருக்கு. அப்போ அது அரசியல் பொருளாதாரம் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன அப்படின்னு சொன்னால், நேரடியாக மார்க்ஸ் வந்து என்ன சுட்டி காட்டுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சமூகத்தில் நிலவக்கூடிய அனைத்தும், அது வந்து சிந்தனைகள், சட்டத்திட்டம், பண்பாடு, அப்புறம் வந்து கலாச்சாரம், எது வேணா எடுத்துக்கலாம், எல்லாமே அதான் ஒரு அமைப்புன்னு சொல்றோம், ஒரு சமூக அமைப்பு அல்லது ஏற்பாடுன்னு சொல்றோம். இது எல்லாமே வந்து ஒரு நம்மளுடைய தேவைகளுக்காக நாம ஈடுபடக்கூடிய அந்த பொருள் உற்பத்தியோடு தொடர்புடையது. அந்த பொருள் உற்பத்தி எந்த மாதிரியான வடிவத்தில் இருக்கு, அதாவது மாடல்னு சொல்லலாம், எந்த மாதிரியான வடிவத்தில் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இங்கே வந்து சிஸ்டம் வந்து உருவாகும் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் அது வந்து அரசியல் பொருளாதாரமாக ஆகுது. நான் ரொம்ப எளிமைப்படுத்தி சொல்கிறேன், நீங்கள் தியரட்டிக்கலாக படித்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விளக்கம் கிடைக்கும். இப்போ இந்த அரசியல் பொருளாதாரத்தில் ரொம்ப முக்கியமாக வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சமூகத்தில் சமூக அமைப்பை வந்து ரெண்டு விதமாக பிரிக்கிறாரு மார்க்ஸ். ஒன்று வந்து அடிக்கட்டுமானம், இன்னொன்று மேற்கட்டுமானம்னு சொல்கிறாரு. ஸோ அடிக்கட்டுமானம் அப்படின் போது நம்ம சொல்கிற மாதிரி ஒரு கட்டிடத்தின் அடித்தளம், மேற்கட்டுமானம் என்பது அதன் மேல் எழும் கட்டிடம். இப்படித்தான் நம்ம வந்து சமூகத்தை வந்து சமூகத்தின் நிலைமைகளை அல்லது சிஸ்டத்தை வந்து நம்ம பகுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது இயல்பு தானே, அதை வந்து புரிஞ்சுக்கிறதுல ஒன்றும் நம்மளுக்கு கஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்போ நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய வடிவங்கள்னு ஒன்று இருக்கும், நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு ஃபவுண்டேஷன்னு ஒன்று இருக்கும். இதை வந்து சுட்டி காட்டுவதில் மார்க்ஸ் வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறார். அப்போ அந்த மார்க்சியத்தினுடைய அந்த அரசியல் பொருளாதாரத்தின் முக்கிய தத்துவமே என்னன்னா இதுதான், அடிக்கட்டுமானம் மேற்கட்டுமானம்ங்கிறத நம்ம ரொம்ப சரியா புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த அடிக்கட்டுமானம் என்பது நான் ஏற்கனவே அடிக்கடி பேசுகிற மாதிரி அந்த உற்பத்தி முறை மற்றும் உற்பத்தி உறவுகளோடு நெருங்கிய தொடர்புடையது. அதுதான் தீர்மானகரமான சக்தியாக இருக்கிறது. இதற்கு ஏற்றாற் போல வந்து ஏற்படக்கூடிய சட்டத்திட்டங்கள், பண்பாடு, மதம், இது எல்லாமே வந்து மேற்கட்டுமானமாக இருக்குது.
அப்போ இந்த அடிக்கட்டுமானம் தான் தீர்மானகரமான சக்தியாக இருந்தால் கூட இதற்கு ஏற்றார் வகையில் வளரக்கூடிய இந்த மேற்கட்டுமானம் என்பது ஒரு கட்டத்துல ரொம்ப தீவிரமாக ஆதிக்க சக்தியாக மாறி இது இதன் மேல் தாக்கம் செலுத்துவதாகவும் மறுபடி இது இதன் மேல் தாக்கம் செலுத்துவதாகவும் மாறி மாறி நிகழும் பொழுது ஒரு கட்டத்துல நாம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா இந்த மேற்கட்டுமானம் தான் தீர்மானகரமான சக்தின்னு நினைச்சுக்கிறோம். அதைத்தான் நாம திரும்ப திரும்ப சாதி மதம்னு பேசிட்டு இருக்கோம். அது இந்துத்துவம் சாதின்னு பேசுறோம் இல்லையா, இதை எதையுமே மறுக்கல. அல்லது மற்ற நாடுகள்ல அது இஸ்லாமா இருக்கட்டும் அல்லது கிறித்தவமாக இருக்கட்டும், இந்த மதம் தான் வந்து ஒரு ஆதிக்க சக்தின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அல்லது ஆணாதிக்கம் தான் வந்து ஆதிக்க சக்தின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இது எல்லாமே நேரடியாக இந்த அடிக்கட்டுமானத்தை காப்பாற்றுவதற்காக உருவான ஒரு ஒரு அதிகாரம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த அதிகாரம் தான் வந்து கையோங்கி இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். பட் இது இதனோடு நேரடியாக தொடர்பு உடையதாக இருக்கு. அப்போ இந்த மேற்கட்டுமானத்தை எதிர்ப்பதற்கும் அல்லது அதை வந்து மாற்றி அமைக்கிறதுக்கும் நாம வந்து போராடுற அதே வேளையில அடிக்கட்டுமானத்தையும் மாற்றுவதற்கான போராட்டத்தையும் நாம தொடுத்தால் மட்டுமே நாம நினைக்கிற மாற்றத்தை கொண்டு வர முடியும். அதுதான் வர்க்க போராட்டம் சரிங்களா. இது வர்க்கம்னா என்ன சாதினா என்ன அப்படிங்கிறதுல இங்க இன்னும் திரும்ப திரும்ப முரண்பாடுகள் இருந்தாலும் நாம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சாதி அப்படிங்கிறது இந்த அடிக்கட்டுமானத்திற்கு ஏற்றார் வகையில துணை நிற்கக்கூடிய ஒரு படிநிலை அமைப்பு. அது வந்து மதத்தின் மூலமாக இங்கு வந்து கட்டுப்படுத்தப்படுகிறது அல்லது வந்து நடைமுறைப்படுத்தப்படுகிறது ஓகேங்களா. அப்போ மற்ற நாடுகள்ல அது வேற வடிவங்கள்ல இருக்கு. இந்த அளவுக்கு வந்து தீண்டாமை போன்ற ஒரு கருத்தியல்கள் இல்லைனாலும் அங்கேயும் வந்து எக்ஸ்க்ளூஷன் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யுது. அப்ப ஒரு மதம் மாற்றம் அப்படிங்கிறதுனாலயோ அல்லது வந்து ஆண்களை வந்து ஒழித்து கட்டுவதாலேயோ நம்மளுக்கு விடுதலை கிடைச்சிருமானா கண்டிப்பா கிடைக்காது. ஏன்னா இங்க அடிக்கட்டுமானம் அப்படியேதான் இருக்கு. அப்போ சாதி வந்து வெறுமனே மேற்கட்டுமானமா அப்படின்னா கிடையாது, அதுவும் கிடையாது. சாதி வந்து உற்பத்தி முறையிலையும் உற்பத்தி உறவுகள்லையும் கூட பின்னி பிணைஞ்சுதான் இருக்கு. அதை நாம எப்படி புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா ஆனா முன்ன இருந்ததை விட இப்ப வந்து ரொம்ப நெகிழ்வுத்தன்மையோட அது வந்து செயல்படுது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நிலங்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட சாதியினரின் உடைமையாக இருக்கு அப்படிங்கிற இடத்துலயே அது வந்து ஒரு தனி உடைமை அல்லது உற்பத்தி கருவி உற்பத்தி சாதனங்கள் ஒரு குறிப்பிட்ட சாதியினரிடம் மட்டும் இருக்குதுங்கிற இடத்துல அது அடிக்கட்டுமானத்துல ஒரு பெரும் தாக்கத்தை கொண்டதாகத்தான் இருக்கு. ஆனா முதலாளித்துவத்தின் வளர்ச்சியினால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நிலைமையும் மாறிக்கிட்டு வருது. ஒரு குறிப்பிட்ட சாதியினரிடம் அதாவது உழைக்கும் வர்க்க சாதியை விட்டுருவோம், தாழ்த்தப்பட்ட சாதியை விட்டுருவோம், அவங்க இல்லாம இடைநிலை சாதி அல்லது ஆதிக்க சாதியினரிடம் இருந்தும் கூட நிலங்கள் பறிக்கப்பட்டு அவங்க வந்து வேறொரு வர்க்கமாக மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை இங்க வருது. அப்ப அடிக்கட்டுமான அதே மாதிரி வந்து நீங்க வந்து கூலி உழைப்பாளர்களை வந்து அமர்த்தும் பொழுது இந்த சாதியினர் தான் இந்த வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்த அந்த உற்பத்தி உறவுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு இன்னைக்கு வந்து முதலாளித்துவத்தின் வளர்ச்சியால என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா எல்லா சாதியும் எல்லா வேலையும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை மேலோட்டமாக நிலவுது. ஆனா அதுலயும் நாம வந்து ஆழமாக போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப கீழ்நிலை வேலைகள்னு சொல்லப்படுற பணிகள் முக்கியமாக அதுதான். திரும்பவும் இங்க வந்து அந்த மதம் எப்படி வேலை செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா தூய்மை அசுத்தம் அப்படிங்கிற அந்த கருத்தியலோட அந்த காலத்துல நிலவிய அதே படிநிலைகளை வந்து கொஞ்சம் நவீனமாக என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஹவுஸ் கீப்பிங் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேலையாக மாற்றி ஒரு குறிப்பிட்ட சாதியினர் மட்டும்தான் அந்த வேலையை வந்து செய்யறாங்க அப்படிங்கிற அளவுல இருக்கு. பட் அந்த சாதிகள் வேற வேலைகளை செய்வதற்கு நேரடியாக இங்க தடை இருக்குதா அப்படின்னா இல்லை. இந்த மாதிரியான சில நெகிழ்வுத்தன்மைகள் வந்து மாறிக்கிட்டே வருது. இப்போ நாம அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தனி உடைமை ஒழிப்பு அப்படிங்கிறதோட இந்த தனி உடைமை அடிப்படையிலான உழைப்பு பிரிவினையை மாற்றி அமைத்து வேலை செய்யறவன் வேலை செய்யாம இருக்கிறவன் அப்படிங்கிற நிலைமைகள் இல்லாம மாற்றும் பொழுது தான் வந்து உண்மையான சமத்துவத்தை அடைய முடியும்னு விளக்குறது தான் நம்மளுக்கு வந்து அரசியல் பொருளாதாரம் சரிங்களா. அப்போ அதே மாதிரி விநியோகம் கூட ஒரு குறிப்பிட்ட பொருளை வந்து யாருக்கு வந்து யார் வந்து எப்படி வந்து கிடைக்கும் அப்படிங்கிற இடத்துல நிலவக்கூடிய அந்த அரசியல் இருக்கு இல்லையா, இதையெல்லாம் மாற்றி அமைக்கும் பொழுதுதான் உண்மையான சமத்துவத்தை நாம் அடைய முடியும். இந்த சமத்துவம் என்பது வெறும் பொருளாதாரத்தை மட்டும்தான் வந்து மார்க்சியம் வந்து மீண்டும் மீண்டும் பேசுதா அப்படின்னா இல்லை. அது இந்த உற்பத்தி முறை அப்படின்னு சொல்ற இடத்துலயே எல்லாமே அடங்கி இருக்கு. இதை நாம வந்து மார்க்சியம் படிக்கும் பொழுதுதான் புரியும். அதே மாதிரி மார்க்சியம் அப்படின்ன உடனே
கம்யூனிசம் அப்படின்னு சொல்கிற இடத்துல நாம் மூன்று விஷயங்களை சரியாக புரிஞ்சுக்கணும். மார்க்சியம் என்பது ஒரு தத்துவம், அது வந்து ஒரு வழிகாட்டி, அது வந்து ஒரு தியரி, அதாவது கோட்பாடு. இந்த சமூகத்தை எப்படி ஆய்வு செய்வது, எப்படி வந்து மாற்றத்தை ஏற்படுத்துவது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வழிகாட்டுற ஒரு தத்துவம், சரிங்களா. சோஷலிசம் என்பது இந்த தத்துவத்தை வழிகாட்டியாக கொண்டு அந்த நிலைமைகளை மாற்றி அமைப்பதற்கான போராட்டம், அப்புறம் அந்த போராட்டத்தின் அடிப்படையில் நாம ஏற்படுத்த நினைக்கிற சம உடைமை சமூகம். ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தனியார் கையில் தனியார் சொத்துடைமை என்பது ஒழிக்கப்படுவதற்கான ஒரு போராட்டம் நடந்து ஒரு சமூக அமைப்பு உருவாகும். அப்போ இந்த உற்பத்தி சாதனங்கள், அப்புறம் சொத்து குவிப்பு, இந்த லாபம், வட்டி, இது மாதிரி இருக்கக்கூடிய இந்த சுரண்டல் வடிவங்களை எல்லாம் ஒழித்து உற்பத்தி சாதனங்களை தொழிலாளர்களின் நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வருவது, அல்லது பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தின் கீழ் கொண்டு வருவது. அப்ப சர்வாதிகாரம்னு சொல்லும் போது அப்ப நீங்களும் ஹிட்லர் மாதிரி தானா அப்படின்னா கேட்கக்கூடாது. இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, சர்வாதிகாரம்னு நாம ஏன் சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுகாரும் வந்து வரலாற்றில் வந்து அதிகாரம் செலுத்தி கொண்டிருக்கும் அந்த முதலாளித்துவ வர்க்கம், அல்லது நில உடைமை வர்க்கம், அல்லது வந்து தனியுடைமை வர்க்கமானது நாம கேட்ட உடனே நம்ம கிட்ட அவங்களுடைய அந்த உற்பத்தி சாதனங்களையோ அந்த அதிகாரத்தையோ நம்ம கையில கொடுத்துட்டு போக போறது கிடையாது. இப்ப நம்ம வந்து நம்மளுடைய நியாயமான கோரிக்கைகளுக்காக போராடிட்டு இருக்கோம். ஆனா நம்ம போராட்டம் தொடுக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கே தெரியும் இல்லையா. தூத்துக்குடியில நம்ம போராடினா என்ன பண்றாங்க, நம்ம சுட்டு தள்ளுறாங்க. இது மாதிரி ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து போராடும் பொழுது நம்ம சுட்டு தள்ளப்படுவோம், அல்லது வந்து எரித்து கொல்லப்படுவோம். அந்த மாதிரி நேரங்கள்ல அவங்களுடைய அந்த உற்பத்தி சாதனங்கள் மீது நாம வந்து சர்வாதிகாரம் செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அப்ப நாம ஆயுதம் கொண்டு தாக்கப்படுவோம் என்றால் நம்மளுடைய தற்காப்புக்காக நாமளும் ஆயுதம் ஏந்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. இது நம்மளுடைய தவறு இல்ல. ஆயுதம் யார் ஏந்தி இருக்காங்களோ, இப்ப வரைக்கும் யாருக்கிட்ட ஆயுதம் இருக்கு, அரசு கிட்ட, ராணுவத்துக்கிட்ட தான் ஆயுதம் இருக்கு, மக்கள்கிட்ட ஆயுதம் இல்ல. சோ நம்மளை தற்காத்துக் கொள்வதற்காக நாம் ஆயுதம் ஏந்த வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம். ஆனா அடிப்படையில பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உற்பத்தி சாதனங்கள் மீதும் உற்பத்தி முறைகள் மீதும் நாம சர்வாதிகாரம் செலுத்தி தொழிலாளர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுப்பதுதான் பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம். அதுதான் சோசியலிச கட்டம். சோசியலிச கட்டத்துல வந்து டிரான்சிஷன் ஃபேஸ்னு ஒண்ணு இருக்கு, மாறும் கட்டம். எடுத்த உடனே இன்னைக்கு வந்து நீங்க எல்லாத்தையும் வந்து பறிச்சுக்கிட்டு நாளைக்கே வந்து தொழிலாளர்களை அதிகாரத்துல உட்கார வைக்க முடியாது. ஏன்னா இதுகாரம் நடந்திருக்க வர்க்க போராட்டங்கள் அப்படிங்கிறது எத்தனை ஆயிரம் வருஷங்களாக நடந்திருக்கு. ஓவர் நைட்ல நம்ம எதையா மாத்திர முடியுமா என்ன? ஸோ இதையெல்லாம் நம்ம வந்து விஞ்ஞானபூர்வமாக அணுக வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அப்ப இதுல வந்து இந்த மாறும் கட்டம் அல்லது டிரான்சிஷன் ஃபேஸ் அப்படிங்கிறது ரொம்ப சவாலுக்குரியதாக இருக்கும். அப்ப நீங்க வந்து இன்னைக்கு இந்த பொது உடைமை அல்லது புரட்சி எல்லாம் நடந்த சமூகங்களை வந்து நாம் ஆய்வெடுத்து பார்க்கும் பொழுது அங்க அந்த மாறும் கட்டத்துல இந்த ஒடுக்குறோம் இல்லையா, அதாவது போராடி அவங்களை வந்து நாம அவங்க கிட்ட இருக்கிற அதிகாரத்தை பறிச்சுக்கிறோம் இல்லையா. இந்த பூர்ஷுவா முதலாளித்துவ நில உடைமை வர்க்கம் இருக்கு இல்லையா, இவங்க வந்து சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்களும் என்ன பண்ணுவாங்க, முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க திரும்ப அந்த அதிகாரத்தை தங்களுடைய கையில் எடுத்துக்கிறதுக்கு. அப்ப இதுதான் இந்த வர்க்க போராட்டம் தொடர்ந்துகிட்டே இருக்கு. இதுல எந்த அளவுக்கு தொழிலாளர் வர்க்கம் வந்து ரொம்ப வந்து உணர்வு பூர்வமாக இருக்குதோ, அதே மாதிரி வந்து புற சூழல்கள் அவங்களுடைய அந்த உற்பத்தி முறையில் அவர்கள் வந்து ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள், அதுக்கு எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட இருந்து உழைப்பு கிடைக்குது, எந்த அளவுக்கு அவங்க இன்னும் கூட வந்து அந்த புரட்சிகர உணர்வோட இருக்காங்க, இதையெல்லாம் பொறுத்து தான் வந்து அது வந்து ஒரு நீடித்த தன்மையை பெற முடியும். இல்லைன்னா வந்து நடுவுலையே அது விழுந்துறதுக்கான சாத்தியங்கள் வந்து அதிகமா இருக்கு. அப்புறம் வந்து இது வெறுமனே வந்து உள்நாட்டு விஷயம் மட்டும் இல்லை. மார்க்ஸ் எங்கெல்ஸும் தெளிவா சொல்றாங்க, புரட்சிங்கிறது ஒரு நாட்டுல மட்டும் வந்து சாத்தியம் இல்லை. ஆனா அது வந்து நம்ம வந்து அதுக்கான முயற்சிகளை எடுத்துக்கிட்டே தான் இருப்போம். அப்ப ஏகாதிபத்தியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது யாரிடம் வந்து மூலதனம் உட்பட நிலம் வளம் இதன் மீதான அதிகாரம் அதிகமா இருக்கு, அவங்க வந்து பல நாடுகள்லையும் தங்களுடைய அதிகாரத்தை ஒரு காலனிகளாக இன்னும் இதர வடிவங்கள்ல எல்லாம் அதிகாரம் செலுத்த முடியுதோ, குறிப்பாக இப்பொழுது வந்து ஒரு கடன் கொடுக்குறாங்க இல்லையா, வேர்ல்ட் பேங்க், IMF மாதிரி அந்த மாதிரி நிதி மூலதனமாக எல்லாம் அதிகாரம் செலுத்த முடியுதோ, அவங்க கிட்டதான் அவங்களுடைய
ஊடுருவல் அல்லது இடைஞ்சல்கள் இடையூறு கொடுக்கறதுங்கிறது தொடர்ந்துகிட்டே இருக்கும். அது அமெரிக்கா ஐரோப்பியா ஐரோப்பா போன்ற நாடுகளில் அவங்க வந்து இதை தொடர்ந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ கியூபாவில் என்ன நடக்குது, இப்போ சமீபத்தில் வெனிசுவலாவில் என்ன நடக்குது அப்படிங்கிறத எல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். அப்போ ரஷ்யாவில் ஏன் வந்து சோசியலிசம் விழுந்தது அப்படிங்கிறதுக்கெல்லாம் நம்ம இங்கிருந்து விடை தேடணும். அப்போ இது மாதிரியான புரிதல்களை ஏற்படுத்த வேண்டியதுதான் மார்க்சியரின் கடமையை தவிர, மார்க்சியம் தோற்றுவிட்டது அப்படின்னு சொல்றது ரொம்ப தவறு. ஏன்னா மார்க்சியம் என்பது போராட்டத்திற்கான ஒரு வழிகாட்டி. அப்ப ஆதிக்கம் நிலவர வரைக்கும் போராட்டம் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். மார்க்ஸ் சொன்ன மாதிரி அந்த அடிக்கட்டுமானத்தை நாம வந்து தகர்த்து புதியதொரு உலகத்தை படைப்பதற்கான வேலைகள்ல ஈடுபடுறது தான் அந்த போராட்டம். அந்த போராட்டம் வந்து தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். ஏன் போராடணுங்கிறத புரிய வைக்கிறதுலதான் மார்க்சியத்தின் வெற்றி இருக்கு, அல்லது மார்க்சியர்களின் வெற்றி இருக்கு. அப்ப இதை புரிய வைக்கிறதுலயே இந்தியாவில வந்து நம்மளுக்கு நிறைய சவால்கள் இருக்கு. அதே மாதிரி வந்து கம்யூனிஸ்ட் தோத்துட்டாங்க அல்லது கம்யூனிஸ்ட் நாடு தோத்துட்டாங்கன்னா முதல்ல எங்க கம்யூனிசம் வந்ததுங்கிற கேள்வியை நம்ம எழுப்பணும். அதை ஏன் எழுப்பணுங்கிறத புரிய வைக்கணும். அப்ப சோசியலிசம் என்கிற கட்டத்தில் வந்து தொழிலாளர்களின் கீழ் அதிகாரம் வந்து அரசுடைமை ஆக்கப்படும் பொழுது சொத்துக்கள்லாம் அரசுடைமை ஆக்கப்பட்டு ஆற்றலுக்கேற்ற அல்லது உழைப்புக்கேற்ற கூலி அப்படிங்கிற ஒரு முறை நடைமுறைப்படுத்தப்பட்டு விநியோகங்கள் எல்லாம் வந்து ஒரு முறையாக எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கிற மாதிரியான ஒரு முறையின் கீழ் கொண்டு வரப்பட்டு அதே மாதிரி வந்து அடிப்படை தேவைகள் அது கல்வி, வீடு, உணவு, குடிநீர் இப்படிப்பட்ட அடிப்படை தேவைகளை எல்லாம் வந்து எல்லோருக்கும் கிடைக்கிற மாதிரியான ஏற்பாடுகளை வந்து அரசு வந்து செய்யும். அது தொழிலாளர்களால் நிர்மாணிக்கப்படுற அந்த அரசு வந்து செய்யும். இது வந்து சொல்லும் பொழுதே உங்களுக்கு தெரியுது இது எவ்வளவு பெரிய டாஸ்க் அப்படிங்கிறது. அப்ப இதை செய்வதற்கும் நம்மளுக்கு வந்து உள்நாட்டில் வந்து இருக்கக்கூடிய அந்த பொருளாதார நிலைமைகள் நம்மளுக்கு கை கொடுக்கணும். அது தவிர நம்மளுக்கு பல்வேறு மூலப்பொருட்களுக்காக நாம வந்து பல்வேறு நாடுகளை சார்ந்திருக்கோம். அப்ப அவங்க என்ன மாதிரியான பொருளாதார ஒத்துழைப்புகளை கொடுக்குறாங்க, ரிசோர்ஸ் ஒத்துழைப்புகளை கொடுக்குறாங்கிறத பொறுத்து நம்ம மேல அந்த நாடுகளும் வந்து அதிகம் செலுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இது வரைக்கும் கம்யூனிஸ்ட் நாடுன்னு ஒண்ணு வரவே இல்லை. கம்யூனிசம் என்கிற கட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் தங்களை தாங்களே நிர்வகித்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு வளர்றது தான் கம்யூனிச கட்டம், சரிங்களா? அங்க இப்ப வந்து அரசு அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது வந்து தொழிலாளர்கள் அரசுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. கம்யூனிச கட்டத்துக்கு போகும் பொழுது அந்த அரசின் தேவையே கூட இல்லாத அளவுக்கு அங்கு வந்து ஒரு மனிதாபிமானம் வளர்ந்து பேராசைகள் அழிக்கப்பட்டு பொருள்கள் மீது தேவையில்லாத அந்த பற்றுதல்கள் அழிக்கப்பட்டு செல்வக்குவிப்பு போன்ற பேராசைகள்லாம் அழிக்கப்பட்டு மக்கள் தங்களை தாங்களே நிர்வகித்துக் கொள்வாங்க. தேவைக்கேற்ற உழைப்புக்கேற்ற கூலி அல்லது உழைப்புக்கேற்ற பொருள் மாதிரி தேவைக்கேற்ற கூலி தேவைக்கேற்ற பொருள் மட்டுமே எடுத்துக்கிட்டு தன்னிறைவோட வாழக்கூடிய நிலை வரும்பொழுது, மக்கள் தங்களை தாங்களே நிர்வகித்துக் கொள்ளக்கூடிய நிலை வரும்பொழுது அரசு என்பது உதிர்ந்து உலரும்னு சொல்றாரு மார்க்ஸ். சோ அப்படி அரசே இல்லாத அல்லது தேவைப்படாத ஒரு நிலைமைக்கு செல்லும் பொழுதுதான் அது வந்து கம்யூனிசம் அப்படிங்கிற நிலையை எட்டுவதாகும். கம்யூனிஸ்ட் தோத்துட்டாங்க அப்படின்னு சொல்றதே முதல்ல பிழையானது. அப்போ நம்ம வந்து அடிப்படையில கோட்பாட்டு அளவுல பேசும்பொழுது நம்ம மார்க்சிஸ்ட்னு சொல்றோம். நம்ம எதற்காக உழைக்கிறோம் அப்படின்னு பார்த்தா இந்த தனி உடைமையை ஒழிப்பதற்காக உழைக்கிறோம். மக்களுக்கு வர்க்க உணர்வை ஊட்டுவதற்காக உழைக்கிறோம். அந்த உழைப்புல என்னைக்கு மார்க்சிஸ்ட் தோக்குறது இல்லைங்க, உழைச்சிக்கிட்டே தான் இருக்காங்க, போராடிக்கிட்டே தான் இருக்காங்க, ஓகேங்களா? சரி, நடைமுறைன்னு வரும்பொழுது நடைமுறையில இருக்கக்கூடிய சிக்கல்கள் குறித்து மார்க்ஸ் வந்து திரும்ப திரும்ப என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வர்க்க பகைமைகளின் வளர்ச்சி, பொருளாதார சூழ்நிலை, பாட்டாளி வர்க்கத்தின் விடுதலை குகந்த பொருளாதார நிலைமைகளை இன்னும் அவர்களுக்கு புலப்படுத்தவில்லை. அப்போ வந்து ஒரு இன்னைக்கு இதை நம்ம ரொம்ப சிம்பிளா எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, தாங்க உழைப்பு சுரண்டலுக்கு உள்ளாகிறோம் அப்படிங்கிறதையே புரிஞ்சிக்காத ஒரு நிலையில தான் மக்கள் இருக்காங்க. அப்ப அவங்க புரிஞ்சிக்காத நிலையில மக்கள் இருக்காங்கிறது எந்த அளவுக்கு வந்து நாம மக்களிடம் சென்று அவர்களுக்கு வர்க்க உணர்வை ஊட்டுறதுல நாம வந்து இன்னும் கூட வந்து தீவிரமா வேலை செய்யணும்னு சொல்றோமோ, அதே மாதிரி வந்து இங்க நிலவக்கூடிய இந்த உற்பத்தி முறையிலையும் அதே அளவுக்கு தீவிரமான முரண்பாடும் வளர்ச்சியும் மோதலும் ஏற்படணும். அப்பொழுதுதான் அந்த நிலைமைகளிலிருந்து
மக்கள் உணர்வு பெறுவாங்க. இதுக்கு ஒரு உதாரணமா சொல்லணும்னா, நான் உழைக்கும் மகளிர் அப்படின்ற ஒரு நூலை மொழிபெயர்த்திருந்தேன் இல்லையா. அப்போ வந்து பெண்கள் வேலைக்கு வரும்பொழுது ஆண்கள் வந்து அவ்வளவு கோவப்பட்டாங்க, அவங்க வந்து போட்டியா கருதுனாங்க பெண்களை. அப்போ அந்த இடத்துல க்ரூப்ஸ்கையா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்கள் வேலைக்கு வருவது உண்மையில் ஆண்களுக்கு நல்லது, ஏன்னா எல்லாம் இழந்த நிலையில் பெண்கள் வேலைக்கு வரும்பொழுது அவங்க எப்படி வந்து ஒரு முதலாளித்துவத்தால் சுரண்டலுக்கு உள்ளாகிறாங்க அப்படிங்கிற உணர்வு அவங்களுக்கு வரும். அப்போ அவங்க தானாகவே ஆண்களின் இந்த போராட்டத்திற்கு அவங்க தன்னையும் இணைச்சுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நாம வந்து அந்த சூழ்நிலைகளுக்கு உள்ளாகும் பொழுதுதான் நம்மளுக்கு அந்த உணர்வு வரும், அல்லது அந்த உணர்வுகள் அந்த சூழ்நிலைமைகள் குறித்து நம்மளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துற வேலைகளை தொடர்ந்து வந்து மார்க்சியர்கள் அல்லது கம்யூனிஸ்டுகள் செய்ய வேண்டிய தேவை இருக்கு. அப்போ சமூகத்தின் பொதுவான மறுசீரமைப்பு குறித்து அந்த வர்க்கத்துக்கு உள்ளுணர்வு ரீதியாக எழும் ஆசைகளுக்கு ஏற்பவே அச்சித்திரங்கள் அமைந்துள்ளன. இதை எதை பத்தி சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கற்பனாவாத சோசியலிசம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே அதை சொல்றாரு. போதும், கம்யூனிசத்துக்கு எதிரான முதலாளித்துவ ஆட்சேபனைகளை இத்துடன் முடித்துக் கொள்வோம். பாட்டாளி வர்க்கத்தை ஆளும் வர்க்க நிலைக்கு உயர்த்துவதும் ஜனநாயகத்துக்கான போரில் வெற்றி ஈட்டுவதும் தொழிலாளி வர்க்கம் நடத்தும் புரட்சியில் முதல் படியாகும் என்பதை மேலே கண்டோம்ங்கிறாரு. உண்மையிலேயே வந்து நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, கம்யூனிஸ்ட் கட்சியை அறிக்கையை படிச்சாலே மார்க்சியம் தோற்றுவிட்டதாங்கிற கேள்விக்கு நம்மளால ரொம்ப அழகா பதில் சொல்ல முடியும். அதே மாதிரி கம்யூனிசத்தின் கோட்பாடுகள்னு ஒன்று இருக்கு, இணையத்தில் www.marx.org தளத்தில் இருக்கு. இதை படிக்கும் பொழுதே நம்மளுக்கு வந்து அடிப்படையில் இந்த மனித சமூகத்தையும் நம்மளை சுற்றி என்ன நடக்குதுங்கிறதையும் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அப்போ சீனா அப்படிங்கிறது வந்து கம்யூனிஸ்ட் நாடுதானே, அது எவ்வளோ மோசமாக நடந்துட்டு இருக்கு, அங்கே மட்டும் என்ன நடக்குது, அவங்க வந்து இருக்கிறதே தொழிலாளர்களை அதிகமாக சுரண்டுறாங்க அப்படின்னா, அதுதான் திரும்பவும் நம்ம வந்து இந்த ஏகாதிபத்தியத்துடனான போட்டியை நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி சீனாவில் இன்னும் சோசியலிசம்லாம் மலரல், அது ஒரு டிரான்சிஷன் ஃபேஸ் தான். இதை நான் வந்து ஏதோ என்னுடைய புரிதல்லேருந்து மட்டும் சொல்லலை, இது குறித்து நிறைய ஆய்வாளர்கள் எழுதிய கட்டுரைகளை படிச்சுட்டு தான் நான் சொல்கிறேன். அதுவும் ஒரு டிரான்சிஷன் ஃபேஸாக தான் நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டியிருக்கு. அதுக்காக அங்கே நடக்கக்கூடிய தவறுகளை எல்லாம் நம்ம நியாயப்படுத்தணுமானா இல்லை, அந்த தவறுகளை நம்ம விமர்சிக்கத்தான் வேணும், கேள்வி எழுப்பதான் வேணும். ஆனால் அது ஏன் நடக்குதுங்கிற நிலைமைகளை புரிந்து கொள்ளும் பொழுது தான் நாம் நம்ம நாட்டில் அந்த மாதிரியான வந்து ஒரு புரட்சிக்கு வழிநடத்தக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் கூட சிறப்பாக இந்த ஆதிக்க சக்திகளை முறியடிப்பதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற திட்டத்தை நம்ம வகுத்துக்க முடியும்.